துலா ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ராசிக்கு ராகு வந்து இதுவரைக்கும் ஏழாம் வீடான களத்தரஸ்தானத்திலையும் கேது வந்து ஜென்ம ஜென்மஸ்தானத்திலையும் சஞ்சரித்து வந்தார் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம் குறிப்பாக உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருந்திருக்கும் மன உளைச்சலும் அதிகமா இருந்திருக்கும் இப்போ வந்து ராகு வந்து ஆறாம் வீட்டுக்கு மாறுறதும் மாதிரி கேது வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு மாறுறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க போகுது உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இந்த பீரியட் வந்து சரியாயிடும் ஸோ முதல் ஆறு மாத காலகட்டம் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த சமயத்தில் ராகு வந்து ஆறாம் வீட்லேயும் குரு வந்து ஏழாம் வீடான களத்திரஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கப்போகுது உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும் தேவையற்ற மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சிரும் பணவரத்து வந்து அதிகமாக வந்துடும் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ச நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ அதிகமான சேலரியும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் புதுசாக வீடு வாங்கணும்னா இந்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாபம் வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகவே வந்து சேரும் வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த முதல் ஆறு மாதம் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாரே அதை வந்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலகட்டம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து எட்டாம் வீடான அஸ்தமஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஸோ அஸ்டமஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களுக்கு பீன் விரையங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் பணம் வந்ததோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலகட்டம் வந்து பணத்தை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அதனால இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி புதுசாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஒரு வீடு வாங்குறதோ அந்த மாதிரி ஒரு முயற்சிகள்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பணம் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அதுக்கடுத்து தேவையில்லாத செலவுகளை வந்து குறைச்சிக்கிறதும் நல்லது கடன் யாருக்கும் கொடுக்கறதையோ இல்லை வாங்குறதையோ தவிர்க்கிறதும் இந்த பீரியடில் வந்து நல்லது ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து முதல் ஆறு மாத காலகட்டங்கள் வந்து ராஜோ பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலகட்டம் வந்து சோதனையாக தான் இருக்கும் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் ராகு வந்து ஆறாம் வீட்லையும் கேது வந்து பன்னெண்டாம் வீட்லேயும் சந்தரித்து வந்தாங்க இந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் ஏற்கனவே கிடச்சிருக்கும் ஏன்னா குரு பகவானும் ஐந்தாம் வீட்டில் இருந்ததுனால சனி பகவானும் மூன்றாம் வீட்டில் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் நிறைய நடந்திருக்கும் ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து பன்னெண்டாம் வீட்லேருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு போகிறது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்க கேது வந்து லாபஸ்தானம் ஸோ லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு வந்து இந்த ஒரு டிரான்சிட்லையும் அதாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷமும் பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ராகுவால ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் இருந்தாலும் அது வந்து பண விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது பணத்தை வச்சு நீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து சரி செஞ்சிட முடியும் ஸோ இந்த முதல் ஆறு மாத காலகட்டம் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த சமயத்துல சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலையும் குரு பகவான் வந்து ருணரோக ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகளையோ இல்ல ஃபேமிலியில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அதே மாதிரி எதிர்பாராத ஒரு பயண செலவுகளும் ஏற்படலாம் ஸோ எவ்வளோதான் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து கேது பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதனால் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ இந்த ஒரு ஆறு மாதமும் உங்களுக்கு வந்து பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இது வந்து ஒரு நல்லமா ஒரு குட் பீரியட்னா சொல்ல முடியும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த பீரியட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு வந்து ஏழாம் வீடான களத்தர் ஸ்தானத்துக்கு போயிருவாருல இருக்கிற குரு பகவான் வந்து பதினொன்றாம் வீட்ல இருக்க கேதுவை பாக்குறது வந்து ஒரு சிறப்பான படங்கள்ல கொடுக்கும் பணம் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது ஆனா செலவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா அந்த செலவும் உங்களுக்கு இருக்காது பணம் மட்டும் வந்துட்டே இருக்கும் வந்து நீங்கள் இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த சமயத்துல நடந்துரும் சோ ஏற்கனவே ஒரு வீடு வாங்கி இருந்திருக்கலாம் பட் இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்ல ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான நேரம் தான் இது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிற கேதுவை பார்க்கறது வந்து லாபத்தை வந்து பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து இந்த உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ லாட்ரி விஷயத்துல வந்து உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கேம்லிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லனா நீங்க வந்து அதிகமான காசு வந்து இந்த ஒரு வருஷ காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஆனால் ராகு வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதால ஃபேமிலியில் அப்பப்போ சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பண விஷயத்துல இந்த ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினெட்டு மாசமே ஒரு ராஜயோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ராகு வந்து இதுவரைக்கும் ஐந்தாம் வீடான பூர்வ புனிஸ்தானத்திலையும் கேது வந்து பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்திலையும் சந்தித்து வந்தார்கள் ஸோ இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கும் குறிப்பா வந்து கேது பதினொன்றாம் வீட்டில் இருந்ததால பணவரத்துங்கிறது வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் ராகு ஐந்தாம் வீட்ல இருந்ததால குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷத்துல அது கேது வந்து பதினொன்றாம் மீட்டர்லேருந்து பத்தாம் வீட்லையும் ராகு வந்து ஐந்தாம் மீட்டர் இருந்து நான்காம் வீட்லையும் சஞ்சரிக்கிறது வந்து ஒரு சிறப்பான சஞ்சாரம் இல்லை ஏன்னா ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்கள் வீடு மற்றும் வாகன விஷயத்தில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் ஏதாவது சொத்து தகராறு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக இந்த முதல் ஆறு மாதம் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஸோ இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அதனால சனி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் பாயிண்ட்ல இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் வந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு ஸோ குருவின் பார்வை வந்து உங்களுடைய ராசியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் விழ ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் அதாவது குரு வந்து ஐந்தாம் வீட்லேயும் சனி வந்து மூன்றாம் வீட்லேயும் இருக்கிற இந்த ஒரு ஆறு மாச காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் வந்து சோ இந்த சமயத்துல வந்து பணம்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது ஏன்னா உங்களுக்கு என்னதான் வந்து ராகு வந்து நான்காம் வீட்ல இருந்து செலவுகளை கொடுத்தாலுமே குரு வந்து ஐந்தாம் வீட்டில் இருந்து அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கான வருமானத்தை வந்து அள்ளெல்லி கொடுத்துருவாரு சனியின் பார்வையும் குருவின் மீது பரு படுவதால் வந்து உங்களுக்கு லாட்ரி விஷயத்துலையோ இல்லை கேம்லிங்கில் வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகையாகாது ஸோ பல விஷயத்திலையும் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய நேரம் வந்து தனுசு ராசிக்கு இந்த முதல் ஆறு மாத காலகட்டங்கள் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இந்த பீரியடில் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிக்க கண்டிப்பா வீடு வாங்கிட்டு மூவ் பண்ணிடலாம் ஒரு சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம் ஆஹ் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நகைகளில் இல்லை கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கினோம்னா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரமாதமான காலகட்டமாக தான் இருக்கும் நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு டூர் போறதோ இல்லை வக்கேஷன் போகிறதுக்கோ இந்த டயத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலகட்டம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆறாம் வீடான ருணரோ சத்துருஸ்தானத்துக்கு போயிடுறாரு இதனால உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படும் அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அதனால் உங்களை நீங்கள் வந்து இந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சனி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இந்த சமயத்தில் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் லாங் டர்மாக பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கோ இல்லை டே ட்ரேடிங் பண்ணிங்கன்னா இந்த சமயத்தில் வந்து லாசஸ் வந்து வந்து சேர்ந்துடும் ஸோ பொதுவாக வந்து இந்த கேது பயிற்சி முதல் ஆறு மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ராஜயோக பலன்களை கொடுக்கப்போம் ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலகட்டம் வந்து தான் இருக்கும் அது வந்து ஒரு பேட் ஃபேஸ் கிடையாது ஆனால் நீங்க அதிகமான ரிஸ்க்கை வந்து அந்த சமயத்தில் எடுக்காம இருக்கிறது நல்லது